ஹாய் விவாஸ், வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலாம்னா, ஏன் ஃபெயிலர் ஆகுது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ஒரு 11 ஏக்கர் நிலத்தில் 9 போர் ஃபெயிலர். 9 போர் ஃபெயிலர். ஃபஸ்ட்டு ஒன்று போட்டுங்கிறாங்க, அந்த போர் வந்து பார்த்திங்கன்னா 400 அடி தான் ஓடி இருக்குது. அந்த 400 அடியில் வந்து தண்ணி ஓடி இருக்குது. அது வந்து ஒரு 4-5 வருஷம் தண்ணி போயிட்டே இருக்குது. அப்புறம் வந்து மழை இல்லாத காரணத்தினால தண்ணி பற்றாக்குறை வந்துட்டு அது நின்று போச்சு. அப்புறம் வந்து இங்கே போர் போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. சுற்று பக்கத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச டிவைனர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பார்த்துட்டாங்க. எல்லாருக்கும் கூப்பிட்டு பார்த்துட்டு 9 போர் போட்டுங்கிறாங்க. 11 ஏக்கர் லேண்டு, ஒரே கிரவுண்டு, 9 போர் போட்டுங்கிறாங்க. எல்லாமே ஃபெயிலாக தான். 800, 900, 1000 எல்லாமே அதே ரேஞ்சு தான். சரி, அப்புறம் என்னை கான்டாக்ட் பண்ணாங்க, நானும் போயிட்டு பார்த்தேன். 10வது போர் போடுறதுக்காக நான் போய் பார்த்தேன். ஆனால் இது வரைக்கும் வச்சோமோ அங்கே போர் பாயிண்ட்டாக வச்சும் யாருமே ஃபெயிலர் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு யாருமே கண்டுபிடிக்கல. சரி, நான் போயிட்டு என்ன காரணத்தினால ஃபெயிலர் ஆகியிருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக 9 போர் ஓட்டு நிற்கிற இடத்துக்கும் போயிட்டேன். எல்லா இடமும் போய் பார்த்தேன். அந்த போர் ட்ரில்லிங் ஆகிட்டு வந்திருக்கிற மண்ணை பூரா எல்லாம் கழுவி எல்லாம் பார்க்கும்போது மினரல்ஸ் தான் காரணம் அப்படின்றத உறுதிப்படுத்தினேன். அந்த மினரல்ஸ் தான் காரணம் அப்படின்றத உறுதிப்படுத்திக்கின்னு சரி நானும் பார்க்க ஆரம்பம் பண்ணேன். நிலம் பூரா அவங்க 11 ஏக்கர் நிலமும் நானும் போர் பாயிண்ட்டு வைக்கிறதுக்காக பார்க்க முடிவு பண்ண பார்த்தும் பார்த்தேன். எங்கு பார்த்தாலுமே பாயிண்ட்டு ஆகுது, தண்ணி இருக்கிற மாதிரி தான் காட்டுது. ஆனால் அங்கே தண்ணி இருக்கா மினரல்ஸ் காரணத்தினால்தான் அப்படி வருதான்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நானும் என்ன பண்ணேன், சரி ஒரு மிஷின் ஒன்று இருந்துச்சு என்கிட்ட அப்போதைக்கு, அது அப்போ தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். நான் வாங்கலை, வேலைக்காக வாங்கலை, நானாக ரெடி பண்ணது என் சொந்த இதில் ரெடி பண்ணியிருந்தேன். அது வந்து அதனுடைய இது அனுபவமும் சரியாக தெரியாமல் இருந்துச்சு. அதனால் தள்ளி வச்சுட்டு நான் இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்காமல் வந்துட்டு அந்த மிஷினில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கின்னு அதுக்கப்புறம் போயிட்டு பார்த்தா அங்கே என்ன உள்ள எல்லாம் என்ன இருக்குன்னாக்கா 500 அடி 600 அடி 700 அடி 700 அடி 700 அடி வந்து கரும்பாறையே வருது. தொடர்ந்து கரும்பாறை வராமல் விட்டு விட்டால் கரும்பாறை வருது. அந்த பிட்டு பிட்டாக கரும்பாறை வர்ற இடத்துல மட்டும்தான் அந்த மினரல்ஸே அதிகமாக காட்டுது. சரி, இங்கே தான் அப்படி வருதுன்னா 800-900 அடி ஆழத்தில் கூட ஒரு ஒரு இடத்துல அந்த கரும்பாறு வருது. அந்த இடத்துல மட்டும்தான் அந்த மினரல்ஸ் வருது. அதில் வந்து அது தண்ணி இருக்கிற மாதிரி காட்டுது. மாறி மாறி பாறைகள் வந்து மாறி மாறி வரும்போது அந்த மினரல்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு வந்து தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி பாறை மாற்றம் வருது. பாறை மாற்றம் வர்ற இடத்துல தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு காட்டி டிவனர்ஸ் அவங்க பாட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. ஃபெயிலர், 9 போர் ஃபெயிலராக இருக்கிற காரணம் அதுதான். நானும் 3 மணி நேரம் அதை பற்றி பார்த்து செக் பண்ணி தரவாக செக் பண்ணி இல்லை வச்சா பாஸ் பண்ணணும் இல்லைன்னா வைக்காமல் அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு போகணும் அப்படின்றதுக்காக 3 மணி நேரம் தரவா அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது கரும்பாறையில் வந்து மினரல்ஸ் வர்றதுனால தான் இது ஃபெயிலர் வந்துருக்குது அப்படின்றது உறுதிப்படுத்திக்கின்னு இதை வந்து பாஸ் பண்ண முடியாது, நாமளும் 10வது போரா ஃபெயிலர் ஆகிடுவோம் அப்படின்றதுக்காக திட்டவட்டமாக முடிவு எடுத்துட்டு நானும் அந்த பாயிண்ட்டை வைக்காமல் வந்துட்டேன். அட்ரஸ் எங்கேன்னு கேட்டிங்கன்னா வேப்பனப்பள்ளியிலேருந்து கர்நாடகா பார்டர் ஓரத்தில் தீர்த்தம் அப்படின்ற கிராமம். அந்த தீர்த்தம் அப்படின்ற கிராமத்து பக்கத்தில் என்ன ஒரு கிருஷ்ணாபுரம் தீர்த்தம் பக்கத்தில் கிருஷ்ணாபுரம் அந்த ஊரில் தான் இந்த மாதிரி நடந்தது. அதனால் வந்து ஃபெயிலர் ஆகுது. ஏன் நான் இந்த வீடியோ போடுறவங்களுக்குனாக்கா அதை சொல்லிக்கிறதுக்காக ஒன்றும் இல்லை,
ஃபெயிலர் ஏன் ஆகுது அப்படின்றத வந்து ஒரு விளக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவே உங்களுக்கு நான் போடுறேன். நான் ஃபெயிலர் ஏன் வருது, எதனால் ஃபெயிலர் வருது, இந்த மாதிரி ஃபெயிலர் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றது விளக்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ போடுறேன். எப்படின்னா, ஒன்று வந்து கரும்பாறைகள் வந்து தொடர்ந்து கரும்பாறை இருந்தால் கூட, அது தொடர்ந்து கரும்பாறை தொடர்ந்து கரும்பாறை இருந்தால் கூட இந்த இடத்துல தொடர்ந்து கரும்பாறை இருக்குதுன்னு, அது எந்த இடத்துல மாறுதுன்னு கண்டுபிடிக்கலாம், அதை வைக்கலாம், அதை பாஸ் பண்ணலாம், சக்சஸ் பண்ணலாம். இதில் வந்து என்ன என்ன நடக்குதுன்னா, ஒரு இடத்துல வேலைப்பாறை வருது, ஒரு இடத்துல கரும்பாறை வருது, ஒரு இடத்துல வேலைப்பா, அடுத்தடுத்து அடுத்தடுத்து அங்கே பாறை மாற்றம் வருதா, இல்லை வந்து கரும்பாறை வந்து மாற்றம் வருதா, இல்லை வெள்ளைப்பாறை இருக்கா, அங்கே மினரல் இருக்கா, என்ன இருக்குன்றது கண்டுபிடிக்க முடியவே முடியல. இது வரைக்கும் எவ்வளவோ பார்த்து முயற்சி பண்ணி பார்த்தோம், முடியல. அதனால தான் இன்னைக்கு வந்து ஃபெயிலரே அதிகமான ஃபெயிலர் வர்றதுக்கே காரணம் அதுதான். நிறைய பேருக்கு தெரியறதில்ல, அதில் ஒரு சிலருங்க அனுபவசாலிங்க ஓரளவுக்கு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இந்த மினரல்ஸ் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக எவ்வளோ அனுபவம் பட்டிருந்தா கூட எல்லாருக்குமே ஒரு -0.10% வந்தே தெரியுது. அதனால் மினரல்ஸ் இருக்கிற இடமா இருந்தால் டிவைனர்ஸ் கூட ஆகட்டும், அவாய்ட் பண்ணிடுறதே, போர் பாயிண்ட் வைக்கிறது அவாய்ட் பண்ணிடுறதே நான் சரின்னு என்னுடைய கருத்து. ஏன்னா வந்து மினரல்ஸ் வந்து நிலத்துக்கு அடியில் என்ன மாதிரி இருக்குதுன்னு ஒன்றும் தெரியறதில்ல, ஏதோ ஒரு அனுபவத்தில் நாமளும் வைக்கிறோம். அது வந்து ஃபெயிலியர் இருந்துட்டால் விவசாயி வந்து ஏராளமான காசை வந்து லாஸ் பண்ணிக்கிறதுனால அது வந்து நம்ம வைக்கிறது சரியில்லை, அதனால் அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அதனால தான் நானும் அந்த இடத்துல வந்து 4 பாயிண்ட் வைக்காமல் அவாய்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். எடுத்து அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது, இந்த மினரல்ஸ் காரணத்தினால தான் இந்த 4 பாயிண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லிவிட்டு நானும் வந்துட்டேன். ஓகே, பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.